இந்த லிவ் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி அமெரிக்கா அது மாதிரி இந்த மேல் மேல்நாட்டு மக்கள் அது மாதிரி வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் நானும் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்கிற ஒரு சில பேர் அது மாதிரி இண்டிபென்டென்ஸ் இது மை லைஃப் நான் என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் அதை மாதிரி அது அவன் நல்லதா அதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ஒன்றும் இல்லை ரிலேஷன்ஷிப் தானே இது கல்யாணம் பண்ணிக்காது இல்லை இல்லை கல்யாணம் பண்ணுறது நான் கேட்குறேன் அது ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல சொத்து இதுலேயும் கமிட்மெண்ட் இருக்கலாம் கமிட்மெண்ட் ரெண்டு பேருக்குள்ள தானே ஆமாம் அதை பற்றி இல்லை முக்கியமாக எதுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இப்போ நீங்கள் நிறைய கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் லெபனன்லேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இல்லை நீங்கள் மாஸ்க் போகணும் இல்லை சர்ச் போய்க்கணும் இல்லை அவர் முல்லா வரணும் இல்லைன்னா அந்த ப்ரீஸ்ட் வரணும் உங்களுக்கு ரெண்டு பேரும் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சிவில் மேரேஜ் கிடையாது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே இப்படி தான் இருந்தது இப்போ தான் மாறி இருக்குது எல்லாமே சிவில் மேரேஜ் க கிடையாது ரிலீஜியஸ் மேரேஜ் தான் எப்போ மதத்துக்கூட கொஞ்சம் எதிர்ப்பு வந்துடுச்சு மக்களுக்கு அப்போது அந்த என்ன எனக்கு கல்யாணம் பண்ணுறது வந்துடுச்சு இப்போ அவன் என்ன பண்ணுறான் அவன் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரியும் அவன் ஸ்கேண்டல் தெரியும் எல்லாமே தெரியும் இப்போ என்ன வந்து என்னை கல்யாணம் பண்ணுறது வேண்டாம் நாம் ரெண்டு பேர் இருக்குது நான் சொல்லியாச்சு அவ்வளோதானே அன்ற மாதிரி இது ஒரு ரிபலியன் மாதிரி வந்தது அது இப்போ வர வர கன்வீனியன்ஸாக போய்க்குது பட் நம்ம நம்ம கண்ட்ரியில் சத்குரு இந்தியாவில் அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் அவங்களுடைய சமுதாயத்தில் பார்வையில் அது நீங்கள் எந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கிறீங்கன்றது தானே இப்போ நீங்கள் இங்கே லோக்கல் வில்லேஜில் இருந்தால் முடிவே முடியாது நீங்கள் மும்பைலையோ டில்லியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு பெருமை இப்போ அதான் அது நல்லதா கெட்டதா நல்லது கெட்டது விஷயம் இல்லை முக்கியமானது கமிட்மெண்ட் இருக்குதா இல்லையான்றது கமிட்மெண்ட்டுன்றது பத்து பேர் சேர்ந்து உங்களுக்கு உருவாக்கணுமா இல்லை நீங்கள் ரெண்டு பேரே பண்ணிக்க முடியுமா ஓகே அவ்வளோதான் லிவ்வினாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் இருக்கட்டும் முக்கியமானது என்னன்னா எதுக்கு இந்த கல்யாணம்னா இப்படி முதல்ல இருந்து ஒரு புனிதமானது எப்படி வச்சுக்கணும்னு எல்லாம் சொன்னேன் முக்கியமாக அடிப்படையாக மனிதனுக்குள்ளே உடல் நிலையில் காமம் இருக்குது மனநிலையில் இன்னொருத்தருக்குள்ள ஒன்றியாக இருக்கணுன்ற நோக்கம் இருக்குது உணர்ச்சியில் இருக்குது மித்த சமூகம் பொருளாதாரம் எல்லாமே இருக்குது ஆனால் எதுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வேணால் ஒர்க் ஆகலைன்னா உடச்சிக்க முடியும் கல்யாணம் உடச்சிக்கக்க கூடாது இதுக்கு சொன்னாங்க ஒன்று குடும்பன்றது அடிப்படையான யூனிட் சமூகத்தில் அந்த யூனிட் ஸ்டேபிளாக இல்லைன்னா எல்லா யூனிட்டும் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டேபிளாக இல்லைன்னா எல்லாமே ஆடுது நாளுக்கு நாட்டில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொன்று என்னென்னா உங்கள் மனத் ஞாபக சக்தி நான் சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் மனவன் நினைப்பீங்க மனத்தில் கொஞ்சம் தான் இருக்குது மனத்தில் சக்தி இப்போது உங்கள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா 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 யாரோ இருந்தாங்களே அவர் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் அவருடைய மூக்கு உங்கள் முகத்தில் உட்காந்துருக்குது இப்போது உட்காந்துருக்குதே இல்லையா

ஒரு இருபது விதமான வாசனை இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கும் சாமானியமாக நீங்கள் கவனிக்க மாட்டிங்க அது ரொம்ப அடித்தா தான் உங்களுக்கு புரியுது லேசாக இருக்கிறது எதுவும் புரியல ஆனால் இங்கேருந்து அங்கே நடந்து போனால் இருபது விதமான வாசனை இருக்கும் நீங்கள் இப்படி நடந்து போனீங்கன்னா நீங்கள் உங்கள் மனத்தில் அதை பற்றி கவனம் இல்லைனாலும் இந்த இருபது விதமான வாசனை உங்கள் உடலுக்கு நாம் வச்சுருக்குது எப்போவுமே இதுக்கு தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம் எது எது எடுத்துக்கிறீங்களோ எல்லாமே ஜம் வச்சுக்குது உடல் இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நோக்கம் கொடுக்குது விழிப்புணர்வு இல்லாமே உங்களுக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு இந்த நோக்கத்துக்கு தான் நீங்கள் என்னுடைய பர்சனாலிட்டியும் சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு இது பார்த்தா பிடிக்கும் இது பார்த்தா பிடிக்காது எதுக்கு இது பார்த்தா பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாபம் இருக்குது உள்ள மனத்தில் இல்லை உடல் நிலையிலேயே இருக்குது இதனால் இது பார்த்தா இப்படி நெருங்கி போகுது இது பார்த்தா தள்ளி போகுது இது உடல் நடக்குது ஒரே உணவு உங்கள் நாக்கில் வச்சா நல்லா இருக்கலாம் என் நாக்கில் வச்சா பிடிக்கல பிடிக்கலாம் ஓகே ஓகே இதுக்கு ஜாபம் இருக்குது இதுக்கு பிடிக்கல அதுக்கு வேறு மாதிரி ஜாபம் இருக்குது அதுக்கு பிடிக்குது உடல்ன்றது ரொம்ப ஜாபம் இதனால் எதனால் உடல் தொடர்பு வந்தால் அந்த ஜாபம் ரொம்ப ஆழமாக இருக்குது அதுலேயும் பெண்ணுடைய உடலில் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது ஆண் உடலுக்கு இருக்குது பெண் உடலுக்கு இருக்குது ஆனால் பெண்ணுடைய உடலில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த ஜாவம்ன்றது ரொம்ப தேவை அவள் குழந்தை பெற்றணுன்னு யார் தந்தையாக இருக்கிறானோ அவனுடைய ஜாவம் அவளுடைய உடலில் இருந்தால் தான் அது அந்த குழந்தை நல்லபடியாக வளரத்துக்கு ஒரு கருக்குள்ளே நல்லபடியாக உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இந்த சக்தி இருக்குது இப்போ விஜான பூர்ணமாக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க யோகத்திலே நமக்கு முதல்லேருந்தே தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு நாலு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வேண்டாம் யாரும் நாலு பண்ணிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு ஒன்றும் போகுது நாலு இருந்தால் முதலாவது குழந்தை பார்த்திங்கன்னா சகஜமாக எல்லாருக்கும் இப்படின்னு சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்ட் சகஜமாக என்ன ஆகும்னா முதலாவது குழந்த தந்தை உடைய ஃபேமிலி எப்படி இருக்குமோ கொஞ்சம் அப்படி இருக்கும் அது எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் ரெண்டாவது வந்துச்சுன்னா அது தாய் பக்கம் எப்படி இருக்குமோ அப்படி ஆகும் மூணாவது வந்தால் தாய் பக்கம் இருக்கும் ஆனால் லேசாக ஏதோ ஒரு இதில் ஸ்ட்ராங்காக தந்தை பக்கம் இருக்கும் நாலாவது வந்தால் ரொம்ப தாய் மாதிரி இருக்கும் இப்படி போக போக தந்தையுடைய ஞாபகம் உடலில் குறைஞ்சி போகுது தாயுடைய ஞாபகம் அதிகமாக போகுது குழந்தை வெரி இன்ட்ரெஸ்டிங் இது இதுக்கு ஒரு ஆழமான ஒரு விஞ்ஞானமே இருக்குது இதுக்கு இதனால் இந்த ஞாபகம் பெண்ணுடைய உடலில் அந்த ஒரே ஒரு இன்னொரு உடலுடைய ஞாபகம் இருக்கணும் இதனாலே எப்போவுமே கல்யாணம் பண்ண வாழ்க்கை முழுக்கமாக கூட இருக்கணும் இ என்னதுக்குன்னா இது இப்போது நமக்கு ஏதோ அது அதெல்லாம் வந்துடுச்சு அந்த காலத்தில் ஆண் பெண் வந்தால் குழந்தை வருது எப்படியோ இதனால அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போன்னா நாம் கூட இருப்போம் நம்ம குழந்தை குழந்தை பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிக்கோங்க அது வேறு விஷயம் எப்படி இருந்தாலும் இந்த ஞாபகம் இருக்குது இந்த ஜாபாவன்றது உடல் நிலையில் ஒரு ஒரு குழப்பம் நான் இந்த ஜாவசக்தியில் எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஆனந்தம்னா என்னென்னு புரிஞ்சிக்க முடியாது அது வரவே வராது இன்பம் மட்டும்தான் இருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் வராது அவருக்கு என்னத்துக்கு என்ன ரொம்ப ஞாபகம் ரொம்ப சூப்பர் இம்போஸ் ஆகிடுச்சு ஆனந்தத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும் சும்மா இன்பம் இன்பங்கள் மட்டும் தான் இருக்கும் ஆனந்தம் வராது அது என்னன்னே புரியாது நிறைய பேருக்கு சும்மா அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறது என்னான்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் உலகத்தில் கேட்குறேன் இது நிறைய பேர் நம்ம நாட்டில் சும்மா வீட்டு தலைவியாக இருப்பாங்க அவருக்கு வேறு ஒன்றும் பெரிய சம்பாதிக்கலை உலகத்தில் போய் எந்த சாதனை பண்ணலை நீங்கள் சாதனை பற்றி கேட்டீங்க உங்கள் அம்மா உங்கள் பாட்டியெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணலை ஆனால் உட்காந்தா அமைதியாக ஆனந்தமாக உட்காந்துக்கிறாங்க சாப்பிட்டா முழுமையாக சாப்பிட்ருக்கிறாங்க எதே ர பண்ணாலும் அமைதியாக ஆனந்தமாக பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்க அவ்வளோதான் சாதனை முழுமையாக வாழ்னாங்க என்னத்துக்குன்னா இந்த கிராமத்தில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை ஒரு ஆஸ்பெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு விஷயம் உடலுடைய ஞாபகத்தில் பல விதமான கன்ஃபியூஷன் வந்துடுச்சுன்னா அந்த உயிர் ரொம்ப சுகமாக ஆனந்தமாக இருக்க முடியாது இதனாலே எல்லா விதமான கல்யாணத்தன்மை உருவாக்குனாங்க